கோயம்புத்தூர்லேயே இந்த மாதிரி காஸ்ட்டுக்கு லேண்ட் எங்கேயுமே கிடைக்காது. பர் சென்ட் வந்து 99,000 கோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து ஹில் வியூ வந்து டாப்பில் இருக்கோம், அதனால் ஒரு 10,000 ஏக்கர்ஸ் வரைக்கும் அந்த வியூ தெரியும். இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இந்த கோவிடுக்கு பின்னாடி லேண்டு காஸ்ட்டு பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி போயிடுச்சு. எங்கேயுமே லேண்டு வந்து இன்றைக்கி சீப்பாக கிடைக்கல. நாங்கள் இந்த ரேட்டுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ் எங்கே போய் நீங்கள் பார்த்தாலும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே வாங்க முடியாது. அடுத்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஜிப்லைன் கொடுக்குறோம். அது வந்து ஜிப்லைனே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். அந்த தேர்ட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து உள்ள ஜிம் கொடுக்குறோம், ஸ்பா கொடுக்குறோம், இந்த மாதிரி கிளப் ஆக்டிவிட்டீஸும் உள்ளே பண்ணித்தரோம். ஹலோ ஹாப்பி வியூவர்ஸ், திஸ் இஸ் ராஜன், க்ரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், கோயம்புத்தூர். இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா சஃபாரி ஃபார்ம்ஸ். இதோட கேப்ஷன்ஸ் என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறோம். டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 55 ஏக்கர்ஸாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 3 ஃபேஸாக பிரிக்கிறோம். 3 ஃபேஸுமே பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் 50 சென்ட்ஸ் ஹாஃப் அன் ஏக்கராக பிரிக்கிறோம். ஃபஸ்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 25 யூனிட்ஸ் பண்ணுறோம். அதுக்கு செகண்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 யூனிட்ஸ் பண்ணுறோம். தேர்ட் ஃபேஸும் ஒரு 30 யூனிட்ஸ் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் மேட்டுப்பாளையம் ரோட், பெரியநாயக்கன்பாளையத்துலேருந்து நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா வெள்ளிங்காடு, வெள்ளிங்காட்டிலேருந்து கரெக்டாக 4th கிலோமீட்டர் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்க ஏரியா பார்த்திங்கன்னா ஆதி மாதையனூர். அதே மாதிரி இதுக்கு அடுத்த ரூட் பார்த்திங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர் தடாகம் ரோடு வழியாக வரலாம், ஆனைக்கட்டி வந்துட்டிங்கன்னா ஆனைக்கட்டிலேருந்து கரெக்டாக 10th கிலோமீட்டர். ஆனைக்கட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. எஸ்ஆர் ஜங்கிள் ரெசார்ட்டு, மை வில்லேஜ்னு சொல்லி ஒரு ரெசார்ட்டு, ஆர்ஆர் ஜங்கிள் ரெசார்ட்டு, இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கு. இது அக்சஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் மேட்டுப்பாளையம் ரோடும் இருக்குது, இந்த பக்கம் நீங்கள் ஆனைக்கட்டி ரோட்லேயும் நீங்கள் உள்ளே வந்துடலாம். இந்த 55 ஏக்கர்ஸ் என்ன பண்ணணும், ஒரு தீம்டு கான்செப்டாக பண்ணுறோம். எப்படின்னா, இது ஒவ்வொரு விஷயமும் விஷுவலைஸ் பண்ணி இந்த ஆஃப்ரிக்கன் கான்செப்ட்டுக்கு பிளெண்ட் ஆகி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட்டில் என்ட்ரு ஆகிறப்பே அந்த கேட் பார்க்கலாம், அது வந்து ஆஃப்ரிக்கன் கான்செப்டில் அந்த கேட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஒரு வாட்ச்மேன் கேபின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அங்கே உட்காந்துருக்குறது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ். இதுவும் ஃபுல்லாகவே இந்த ஆஃப்ரிக்கன் கான்செப்டுக்கு பிளெண்ட் ஆகி பண்ணியிருக்கோம். இது மாதிரி 3 ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேஃபே பண்ணுறோம். அது உள்ளே வந்து இந்த அனிமல்ஸ் வச்சுருக்கோம். அனிமல்ஸ்னால் எல்லாம் ஸ்டாச்சுஸ் வைக்கிறோம். இந்த ஸ்டாச்சுஸ் எப்படின்னா, உங்களுக்கு பார்த்தாவே வந்து நீங்கள் ஒரிஜினலாக அந்த அனிமல் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோட்ஸ் பூராமே பக்காவாக பேவர் பிளாக் ரோட்ஸு. டோட்டலாக இந்த 55 ஏக்கர்ஸ்க்குமே டெவலப் பண்ணி ஒர்க் போயிட்டுருக்கு. டோட்டலாக ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் ஃபேஸ்க்கு நம்ம வந்து சோலார் ஃபென்சிங் பண்ணிட்டோம். சோலார் ஃபென்சிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவாங்க, ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அதேமாரி சோலார் ஃபென்சிங்லேயே டோட்டலாக சோலார் லைட்டிங்ஸும் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஒரு மாடல் வில்லா பண்ணுறோம். மாடல் வில்லானா அது வந்து டோட்டலாக ஆஃப்ரிக்கன் கான்செப்டுக்கு, அது நீங்கள் வந்து பார்த்தா தான் அதோடய வேல்யூ தெரியும். அப்படி பிளெண்ட் பண்ணி அந்த ஃபுல்லாக டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஃபஸ்ட் ஃபேஸை என்னென்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஜிப்லைன் கொடுக்குறோம். அது வந்து ஜிப்லைனே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். அந்த தேர்ட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஜிம் கொடுக்குறோம், ஸ்பார்க் கொடுக்குறோம், இந்த மாதிரி கிளப் ஆக்டிவிட்டீஸும் உள்ளே பண்ணித்தரோம். இது எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே எல்லாத்துக்குமே அக்சஸ் இருக்கும். அதனால் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ஒரு ப்ராஜெக்ட் இந்த ரீசனபிள் காஸ்ட்டு கோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எப்படின்னா, நாங்கள் வந்து இந்த ஒரு 3 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட்ஸில் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சர்வ அக்ரிகல்ச்சர்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செடிநாட் ஃபார்ம்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் துடியூர் பக்கத்தில் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த இயர் பார்த்திங்கன்னா கிருஷி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளான்னு சொல்லி கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் பாலக்காடு நேஷனல் ஹைவேயில் ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் வந்து வாங்குகிற வந்து பார்க்குற எல்லா கஸ்டமர்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக அந்த ப்ராஜெக்ட் டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அந்த 55 ஏக்கர்ஸ் நாங்கள் அக்யூர் பண்ணி, இதில் என்னென்னா மினிமம் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து நம்ம வந்து 50 சென்ட்ஸாக பண்ணுறோம், ஹாஃப் அன் ஏக்கராக பண்ணுறோம். ஒரு கஸ்டமர்ஸ் வாங்குறவங்க அவங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா நாங்களே இன்னொரு ஆர்கிடெக்டர் இருக்க வச்சுருக்கோம். வேணுன்னா அவங்களே வச்சு நம்ம ஹவுசஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளே வந்து நாங்கள் மகாகனி பிளான்டேஷன்ஸ் பண்ணித்தரோம். அது ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. ஒரு 12th இயரெலாம் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஈக்குவலன் டு டீ கூட உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, பிளான்டேஷன்ஸ் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் போர்வெல் நீங்கள் கண்டிப்பாக போட்டு நீங்கள் தான் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அது கண்டிப்பாக கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த காஸ்ட் எப்படின்னா, நாங்கள் இந்த லேண்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணதுனால ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் கொடுக்குறோம். கோயம்புத்தூர்லேயே இந்த மாதிரி காஸ்ட்டுக்கு லேண்ட் எங்கேயுமே கிடைக்காது.
பர் சென்ட் வந்து 99,000 கோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி அந்த வியூவர்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இதை இதை வந்து வியூ பண்ணி பாருங்கள், பார்த்தா தான் இந்த நேச்சர் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து அப்படியே ஒரு 10,000 ஏக்கர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த நம்ம வந்து ஹில் வியூ வந்து டாப்பில் இருக்கும். அதனால் ஒரு 10,000 ஏக்கர்ஸ் வரைக்கும் அந்த வியூ தெரியும். நைட்லாம் உங்களுக்கு அந்த மேட்டுப்பாளையம் வியூ தெரியும், இந்த பக்கம் குன்னூர் வியூ தெரியும், லைட்டிங்ஸ் தெரியும். ரொம்ப எக்ஸலண்ட்டான பிளேஸை இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த ஹாப்பி வியூவர்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% வேல்யூ இருக்கும். இது உங்களுக்குன்னு இல்லை, ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெரிய அசட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இந்த கோவிடுக்கு பின்னாடி லேண்டு காஸ்ட்டு பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி போயிடுச்சு. எங்கேயுமே லேண்டு வந்து இன்றைக்கி சீப்பாக கிடைக்கல. நாங்கள் இந்த ரேட்டுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ் எங்கே போய் நீங்கள் பார்த்தாலும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே வாங்க முடியாது. அதனால் இந்த லான்ச் வரைக்கும் August 20th லான்ச் வச்சுருக்கோம். அது வரைக்கும் இந்த காஸ்ட் வந்து 99,000 பர் சென்ட் நாங்கள் கோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லான்ச்சுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நாங்களும் டெவலப்மெண்ட்ஸ் பெரிய அளவுக்கு போகும், அப்போ எங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அப்போ காஸ்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் இருக்கும். அதனால் இந்த லான்ச்சை பிளான் பண்ணி இந்த லான்ச்சுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, இந்த ஆஃபர் ப்ரைஸும் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எல்லா வியூவர்ஸும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து இந்த ப்ராஜெக்ட் பார்க்க சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.